Hi friends, welcome to Akka Teaching Max. Example 7.4 paarunga. A particle moves so that the distance moved is according to the law S of t equal to t cube divided by 3 minus t square plus 3. So enna solirukanga appadina or particle vandu move aagudhu. அதோட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா டிஸ்டன்ஸ் மூவ்ட் இன் அ டைம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஆஃப் டின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லா படி தான் அந்த பார்ட்டிக்கல் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு மூவ் ஆகுது. ஓகேவா? அட் வாட் டைம் த வெலாசிட்டி அண்ட் அக்ஸலரேஷன் ஆர் ஜீரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த டைமில் அந்த பார்ட்டிக்கலுடைய வெலாசிட்டியும் அக்ஸலரேஷனும் ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ வெலாசிட்டி அப்படின்னா டிஸ்டன்ஸை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா வெலாசிட்டி கிடைச்சிரும். அகெயின் ஆக்ஸலரேஷன் அப்படின்னா வெலாசிட்டியை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் ஆக்ஸலரேஷன். புரிஞ்சுதான்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வெலாசிட்டி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷனை எடுத்து எழுதியிருக்கேன். டிஸ்டன்ஸ் மூவ்ட் இன் டைம் டி, எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா வெலாசிட்டி அட் டைம் டி ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அட் டைம் டி V of t இல்லை எப்படி வேணாலும் எழுதிக்கோங்க. ஸோ வெலாசிட்டி அப்படின்னா டிஸ்டன்ஸை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு டி. டியை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் வெலாசிட்டி. அப்போ டிஎஸ் டிவைட் பை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிடி. ஸோ டிஸ்டன்ஸை டியை பொறுத்து ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ டி கியூப் அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3t^3-1 வரும். 3-1 என்னது? 2. கீழே என்ன இருக்குது? 3 இருக்குது. அதை அப்படி போட்டுக்கோங்க. மைனஸு டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t, 2-1 வரும். 2-1 என்னது? 1 தான். அடுத்தது 3ன்றது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ அதை நான் விட்டுட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? வெலாசிட்டி எப்போ வந்து ஜீரோவாக இருக்குது அப்படின்றத ஃபைன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஎஸ் டிவைட் பை டிடியை ஜீரோவுக்கு ஈக்குவல் பண்ண போகிறோம். இப்போ இதை ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. 3 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா டி ஸ்கொயர் மைனஸ் 2t வரும். ஸோ அப்போ டிஎஸ் டிவைட் பை டிடியோட வேல்யூவை ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா டி ஸ்கொயர் மைனஸ் 2t ஈக்குவல் டு 0 வரும். இதுலேருந்து ஒரு டீயை காமனாக வெளில எடுத்துட்டீங்க அப்படின்னா டி மைனஸ் 2 வரும், ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ டி ஈக்குவல் டு 0, டி மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. மைனஸ் 2 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 2 ஆகிடும். அப்போ டி ஈக்குவல் டு 0, டி ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா வெலாசிட்டி வந்து எப்போ ஜீரோவாக இருக்கும் அப்படின்னா டைம் ஜீரோலையும் டைம் டூலையும் இந்த வெலாசிட்டி வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ வெலாசிட்டி இஸ் ஜீரோ, தே ஃபோர் அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. தே ஃபோர் வெலாசிட்டி இஸ் ஜீரோ வென் டி ஈக்குவல் டு 0 அண்ட் டி ஈக்குவல் டு 2. ஓகேவா? அடுத்தது என்னது? ஆக்ஸலரேஷன். டிஸ்டன்ஸை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கிடைக்கிறது வெலாசிட்டி. டிஸ்டன்ஸை ரெண்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கிடைக்கிறது ஆக்ஸலரேஷன். அப்படி இல்லை அப்படின்னா வெலாசிட்டியை இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. ஆக்ஸலரேஷன் அட் டைம் டி. ஆக்ஸலரேஷன் அப்படின்னு என்ன சொன்னால் வெலாசிட்டியை இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. டிவி டிவைட் பை டிடி. அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்டன்ஸை ரெண்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். டி ஸ்கொயர் எஸ் டிவைட் பை டிடி ஸ்கொயர் இப்படின்னு கூட போடலாம். ஸோ ஒன்றுமே இல்லை. ஸோ இதையே டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க வெலாசிட்டியவே. ஸோ வெலாசிட்டி என்னது இங்கே? டி ஸ்கொயர் மைனஸ் 2t. டி ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது? 2t. மைனஸ் 2t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது? 2. ஸோ டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அது 1 ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்னது? 2 காமனாக வெளில எடுத்துக்கலாம். இந்த 2 காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்? டி மைனஸ் 1 வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? ஆக்ஸலரேஷன் தேவை அப்படின்னா டிவி டிவைட் பை டிடி என்ன பண்ணணும்? ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணணும். டிவி டிவைட் பை டிடியோட வேல்யூ என்னது? 2 × t − 1. ஓகேவா? ஈக்குவல் டு 0. ஸோ 2 இந்த சைடு வந்துருச்சுன்னா 0 டிவைட் பை 2 0 ஆகிடும். அப்போ டி மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. மைனஸ் 1 இந்த சைடு வந்துருச்சுன்னா ப்ளஸ் 1 ஆகிடும். ஸோ அப்போ டி ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் த ஆக்ஸலரேஷன் இஸ் 0. ஸோ ஆக்ஸலரேஷன் இஸ் 0 when time t equal to 1. ஓகேவா? ஸோ எதாவது ஃபைன் பண்ண சொல்லி குவெஷனில் கொடுத்துருந்தாங்க, ஃபைன் பண்ணியாச்சு. எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.